ஒன்பது பத்து பதினோராம் வகுப்புகள் பொதுத் தேர்வு ரத்து சரியான முடிவா? இல்லை, இதை வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு நாங்கள் ஒரு திட்டமிடல் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக ப்ரூவ் பண்ணுறாங்க. கவர்னன்ஸில் வந்து நம்ம வந்து ரொம்ப மிஸ் ஆகிறோம் மெயினாக வந்து, ஏன்னா இது எத்தனையோ மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கலாம். அதாவது ஓப்பன்ஸ் புக்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் வச்சுருக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து பெரிய சேலஞ்ச் என்னென்னா, இவங்க ஏன் திட்டமிடலைன்னு சொல்கிறேன்னா, டென்த்து முடிச்சதுக்கப்புறம் குரூப் பிரிக்கணும் நமக்கு வந்து. அப்போ இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்சஸ் வந்து கேட்கும்பொழுது, ஏன்னா டென்த்து டு டுவெல்த்து ட்ராப் அவுட்டே அதிகமாக இருக்குது. இப்போ போஸ்ட் கோவிட்க்கு அப்புறம் வந்து எவ்வளோ ட்ராப் அவுட்டு, எவ்வளோ பேர் ஸ்கூலுக்கு வந்தாங்க, எந்த டேட்டாவும் கவர்மெண்ட் வந்து வெளியே கொடுக்கறது இல்லை. அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இதில் வந்து பள்ளிக்கல்வியில் வந்து ஒரு 1200 லட்சம் கிட்ட வராங்க. அப்படின்னா உயர்கல்விக்கு வரும்போது வெறும் 247 லட்சம் தான் வராங்க. அதில் வந்து நம்ம இந்தியாவோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவே 26% தான். நம்ம உயர்கல்வி தரோம் அப்படின்னு சொல்கிறதுனா 25% பாப்புலேஷனுக்கு தான் தரோம், இன்க்ளூடிங் ப்ரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷனோட சேர்த்து. அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து இன்னும் ஹையர் எஜுகேஷனுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் எதுவுமே நமக்கு ரெடி ஆகலை, பட் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. பட் கவர்மெண்ட் வந்து இதில் கவர்னன்ஸில் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதாவது நம்ம வந்து பண்ணுறோன்றோம் பண்ணலைங்கிறோம். இதில் வந்து கல்வியில் வந்து நம்ம ஒரு திட்டமிடலும் பண்ணலை. ஏன்னா இன்றைக்கி வந்து மிஸ்டர் கைலாஸ் அத்யாதி சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு ஒற்றுமை கிடையாது, அதனால் குழந்தைங்கள பற்றி நம்ம யாரும் கவலைப்படுறதில்லைங்கிறத நம்ம திருப்பி திருப்பி பண்ணிகிட்ருக்கோம். என்ன ரீசன்னா, இப்போ ஒரு இந்த ஒரு 10 மாதத்தில் நிறைய குழந்தைங்களோட எழுதக்கூடிய ஸ்பீடு வந்து குறைஞ்சிருக்கு, பயிலக்கூடிய ஸ்பீடு வந்து குறைஞ்சிருக்கு. இதை நம்ம வந்து அசஸ் பண்ணியிருக்கோமா? நிச்சயம் கிடையாது. அண்டு நாங்கள் நிறைய வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை ரேண்டமாக கேட்கும்போது ஆன்லைன் எஜுகேஷனில் இன் பெஸ்ட் ஸ்கூலில் கூட ஒரு நீங்கள் 0 to 10 ஸ்கேல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 ஸ்கேல் தான் எங்களுக்கு புரியுது, எங்கள் 5 ஸ்கோர் தான் தர்றாங்க, 5க்கு கீழே தான் நிறைய பேர் தர்றாங்க. அப்படின்னா அவங்களுக்கும் ஆன்லைன் கிளாஸில் லேர்னிங் அவுட்கம் சொல்லுவோம், நீங்கள் படித்ததை புரிஞ்சிருக்கீங்களா, லேர்னிங் வந்து மெஷர்மெண்ட்ஸ் அவுட்கம் வந்து ப்ராப்பராக இருக்காங்கிறத நம்ம வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணல. சரி, இந்த பேண்டமிக்கில் 10 மாதம் நம்ம இது வரைக்கும் ஒன்றும் பிளான் பண்ணல, அட்லீஸ்ட் அடுத்த அகடமிக் இயருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாணவர்களை வந்து எப்படி வந்து, ஏன்னா ஒரு நாட்டோட வளர்ச்சிங்கிறது ஒரு தனிநபரோட கல்வி எவ்வளோ இருக்குது, அந்த கல்வினால் அவரோட பொருளாதாரத்தை எவ்வளோ ஈட்டுகிறாரு, அதை வச்சு தான் நம்மளோட எக்கனாமிக் க்ரோத்து ஜிடிபி எல்லாமே அதை வச்சு தான் இருக்குது. இந்த ஃபவுண்டேஷனை வந்து நீங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடாதுங்கிறதுல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து யூனிட்டியாக இருக்காங்க. பிகாஸ் குழந்தைங்க படித்தா கேள்வி கேட்பாங்க, கேள்வி கேட்டால் அவங்க அரசியல் பண்ண முடியாது, அதனால் அவங்க பாயிண்டில் தெளிவாக இருக்காங்க. இவங்களை வச்சு தான் அரசியலே பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு வந்து கல்வியை நம்ம எந்த மாதிரி கொடுக்கணும், ஏன்னா உலக நாடுகள் எங்கேயோ போயிட்டுருக்கு, நம்ம அவங்கள வந்து ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இந்த பேண்டமிக்கில் அவங்க எப்படிலாம் வந்து குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அதாவது டெவலப்டு கண்ட்ரிஸ், நம்மளோட வளர்ந்த நாடுகள் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அவங்கள்ட்டருந்து ஒரு ஒவ்வொரு நல்ல நல்ல ஸ்டெப்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணலாங்கிறத வந்து நம்ம யோசிக்கிறதுக்கான ஒரு ரோட் மேப் கூட நம்மள்கிட்ட கிடையாது. 11ஆம் வகுப்பில் குரூப் தேர்வு செய்வதில் என்ன சிக்கல் ஏற்படும்? இல்லை, இது கவர்மெண்ட் வந்து தே டோன்ட் ஹவ் எனி கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ். பிகாஸ் இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறைய மெத்தடாலஜிஸ் இதுக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறத விட, இது அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதுக்கு நாங்கள் இந்த மாதிரி திட்டமிடல் பண்ணியிருக்கோம், இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா அப்போ வந்து ஒரு ப்ராப்பர் கோஆர்டினேஷன் இருக்குது, நல்ல எஃபெக்டிவாக பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு திட்டமிடல் இல்லை. உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து சென்ட்ரல் ஸ்டேட் கோஆர்டினேஷனே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து 11th எக்ஸாம் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆல் பாஸ்ன்னு சொல்கிறீங்க, வெரி குட். அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து 9th இருந்து நான் வரேன், 10th வரேன் அப்படின்னா நான் 9th லெசன்ஸில் பாதி லெசன்ஸ் வந்து எனக்கு 10th அது பேசிக்கலி என்னோட ஃபவுண்டேஷனாக நான் 9th படிக்கணும், அப்போ தான் நான் 10th வந்து பண்ண முடியும். அப்போ நான் அடுத்த வருஷம் நான் சிலபஸை வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கு 9th-ம் 10th நான் பிளெண்ட் பண்ணி இந்த சிலபஸ் கொடுக்குறேன் அப்படின்னா சொல்லியிருக்கலாம். அப்போ அங்கே பிளானிங் இல்லை. அடுத்து நீங்கள் 11th வந்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து ஆல் இண்டியா எக்ஸாமினேஷன்லாம் 50% 11th வரும், 50% 12th வரும். இன்றைக்கி நீங்கள் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஜேஇ மெயினாக இருக்கட்டும் நீட்டாக இருக்கட்டும் நாங்கள் வந்து 100% நாங்கள் அப்படி ஃபாலோ பண்ணுவோங்கிறாங்க. அப்போ ஸ்டேட் வந்து அப்போ ஸ்டேட்டோட ரோல் என்ன? இப்போ நீங்கள் வந்து சிபிஎஸ்சி 30% கட் பண்ணுறோங்கிறாங்க, ஐஎஸ்சி போர்ட் 30%ங்கிறாங்க, ஸ்டேட் போர்ட் 40%ங்கிறாங்க. அப்போ இவங்களுக்குலாம் ஏன் ஒரு கோஆர்டினேஷன் இல்லை? நான் என்ன சொல்கிறேன், நீட்டுக்கெலாம் மருத்துவத்துக்கு நுழைவுத்தேர்வு கொண்டு வரீங்க, எல்லாத்துக்கும் நுழைவுத்தேர்வு கொண்டு வரீங்க, விஏஓ கூட கொண்டு வரீங்க, அட்லீஸ்ட் இனிமேலாவது அரசியல் வர்றவங்களுக்கு ஒரு தேர்வு வைங்க. அந்த அரசியல் வர்றதுக்கு வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன் தெரிஞ்சிருக்கணும், ஒரு தொலைநோக்கு பார்வை. நீங்கள் எனக்கு சொல்லலாம், நான் காமராஜ் சார் வந்து அந்த காலத்தில் இருந்தார், படிக்காமல் இருந்தார், நல்லா பண்ணார், வெரி குட். ஏன்னா காமராஜ் சார் காலத்தில் எஜுகேஷன் நம்ம வந்து ஜிஆர்ஏ ரொம்ப கம்மி, அன்றைக்கி நிறைய பேர் படிக்கலைன்னா அன்றைக்கி இன்டென்ஷன் என்னென்னா நிறைய பேர் சொத்தை விற்று அவங்க ஓன் மணியை கொடுத்து குழந்தைங்க படிக்கணும், சொசைட்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு அன்னைக்கு இருந்த இது வந்து வேறு. இன்றைக்கி தனிப்பட்ட நபர்கள் தனியாக வந்து பணம் பண்ணுங்கிற மாதிரி வந்து இன்றைக்கி நகர்ந்துருக்கு. இதில் வந்து சொசைட்டி பாதிக்கப்பட்டால் நாட்டின் வளர்ச்சி பன்மடங்கு வந்து அது பாதிக்கப்படும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது வந்து கல்வியில் வந்து குறிப்பாக மற்ற செக்டர்ஸ் கூட எப்படி இருக்கோ எனக்கு அதை பற்றி தெரியாது, பட் எனக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த மாணவர்கள் தான் நம்ம வந்து யங்கஸ்ட் பாப்புலேஷன் இன் த வேர்ல்ட். 28% வந்து வேர்ல்டு பாப்புலேஷனில் நமக்கு நம்ம சில்ட்ரன் தான் யங்கஸ்ட் பாப்புலேஷன், நம்மளோட மீடியன் ஏஜ் 28. இந்த குழந்தைங்க தான் உலகம் முழுவதும் இனிமேல் போய் சர்வ் பண்ண போகிறாங்க. அப்போ நீங்கள் வந்து இவங்களுக்கு ஃபவுண்டேஷன் ப்ராப்பராக நீங்கள் பண்ணி கொடுக்கல அப்படின்னா
இன்றைக்கி வந்து வேறு நாடுகள் நம்மளோட சிறிய நாடுகள் வந்து இதில் லீப் எடுத்து போய் நம்ம குழந்தைங்க வந்து ஒரு பேசிக்கலி வந்து லோ லெவல் ஜாப்புக்கு போகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து பெற்றோர்கள் வந்து ஏமாற்றப்படுகிறார்கள். காரணம் என்னென்னா, பெற்றோர்களுக்கு இது இதனோட பின்னணியை வந்து புரிய மாட்டேங்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி அரசியல் வந்து அறிவியலை புரிந்து கொள்வதில்லை, கல்வியை புரிந்து கொள்வதில்லை. அதனால தான் ஒரு தேர்வு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ரெண்டாவது வந்து இந்த ஃபவுண்டேஷன் இல்லாமல் குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்க. உலக நாடுகளில் மற்ற நாடுகள்லாம் அவங்க எடுக்கக்கூடிய ஸ்பீடை வந்து பார்க்கும் பொழுது நம்ம வந்து அந்த அளவுக்கு கல்வியில் ரொம்ப ரொம்ப பின்னோக்கி போயிட்டுருக்கோங்கிறது மிக வேதனையை தருகிறது. தேர்வு நடத்த வேண்டும் என நீங்கள் சொல்ல காரணம்? இல்லை, நீங்கள் ஓப்பன் புக் டெஸ்ட் கூட வச்சுருக்கலாம். நீங்கள் வந்து தேர்வுங்கிறத வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்தே கூட எழுதி கொடுங்க அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு ப்ராசஸ் வந்து நீங்கள் இனோவேட் பண்ணியிருக்கணும். இது நீங்கள் அவுட் ஆஃப் த பாக்ஸ் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் யாரும் வந்து சொல்கிறத விட இதை ஒரு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி நம்ம இதை பண்ணியிருந்தால் என்னோட கான்சிக்வன்சஸ் என்ன, இதை பண்ணால் இதனோட கான்சிக்வன்சஸ் என்ன, இதை நம்ம பண்ணலாமா, அதுக்கப்புறம் ஏன் பள்ளியை திறக்கணும், ஏன் வந்து இந்த கிளாஸ் நடத்தணும், இப்போ கிளாஸ் நடத்திட்டு ஏன் நான் வந்து விட்ரா பண்ணணும், அப்போ நம்ம வந்து கோவிட் இன்னும் இன்ஃபெக்ஷன் அதிகமாகுதா, இல்லை நமக்கு பல்வேறு மைண்டில் வந்து நமக்கு நிறைய கேள்விகளை வந்து உருவாக்குது. அப்படின்னா இன்றைக்கி வந்து நிறைய சில்ட்ரன் இன்ஃபெக்ட் ஆகிறாங்களா பள்ளிகளை திறந்ததுக்கப்புறம், அந்த டேட்டாவை நமக்கு வந்து உண்மையாக நம்ம வந்து தெரிவிக்கிறாங்களா தெரிவிக்கலையா, இதெல்லாம் யாருக்குமே நமக்கு ஒன்றும் தெரியல. அதனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு பண்ணுறதை விட இந்த அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதுக்கு இதனாலாம் எங்களோட ரோட் மேப் இப்படி நாங்கள் வச்சுருக்கோம், இந்த வருஷம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா இந்த போர்ஷன் 11th போர்ஷனையும் 12th போர்ஷனையும் நாங்கள் பிளெண்ட் பண்ணி இதனோட ஃபவுண்டேஷன் நீங்கள் அங்கே படிக்கிற மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் வந்து நம்மளை சுத்தமாக இல்லை. அது அந்த திட்டமிடல் இல்லை அப்படின்னா குழந்தைங்க வந்து பாதிக்கப்படுகிறார்கள். இந்த குழந்தைங்க வந்து உயர்கல்விக்கு போகக்கூடிய இடங்களில் வந்து இப்போ பண வசதி உள்ள மாணவர்கள் வீட்டில் வந்து இன்டர்நெட் இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 50% தான் புரியுது. பட் எதுவுமே இல்லாமல் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இல்லை எனக்கு வந்து வாழ்வாதாரம் வந்து இந்த கல்வியை வச்சு தான் அப்படின்னு நம்பிக்கை உள்ள மாணவர்களோட கனவுகள் வந்து சிதைக்கப்படுகிறது. இது வந்து ஒரு பேண்டமிக் வந்து நம்மளை ஒரு சோஷியல் டிவைட் வந்து பயங்கரமாக கிளியராக ரிமார்க் பண்ணிச்சு. இப்போ குழந்தைங்க நிறைய வந்து பள்ளியில் விட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா குடும்பத்தில் வருமானம் தேவை, என்னென்ன வேலைகள் இருக்கோ அம்மா அப்பாக்களை வந்து அவங்க வீட்டில் இருக்க வச்சுட்டு இந்த அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் சின்ன சின்ன வேலைகளுக்கு வந்து போயிடுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது கல்விக்கு இவங்களை திருப்பி நீங்கள் எழுத்துட்டு வர்றது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. அதனால் இன்றைக்கி வந்து அரசுகள் வந்து எல்லா திட்டங்களிலையும் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. இப்போ நமக்கு மதிய உணவு திட்டம் இருக்குது, 300 நாள் நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்குது, 280 டேஸோ வாட் எவர் இட் மேபி. பட் இந்த இவ்வளோ ஃபண்ட் இருந்தது, இவ்வளோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மாணவர்கள் இந்தியா முழுவதும் படிக்கிறாங்களே, அப்போ இந்த மாணவர்கள் இந்த மாதங்களில் பட்டினியாக இருப்பாங்களே, அவங்களுக்கு நம்ம வந்து அதே உணவு திட்டத்தை வார்டு வைஸ் நான் அந்த புலத்தில் கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை எந்த அரசியல் கட்சிகளுக்கும் இல்லை. ஜூவிஷ் கம்யூனிட்டி எடுத்துட்டிங்கன்னா நம்மளை மாதிரி க்ளோஸ் நிட்டட் கம்யூனிட்டி, தமிழர்கள் 1100 சோலா டைனஸ்டி வாஸ் த பெஸ்ட் டைனஸ்டி, அப்படி இருந்தவங்க நம்ம இன்றைக்கி இப்படி ஆகிட்டோம் அப்படின்னா, அதான் அந்த காலத்தில் வந்து சோழர்கள் 65 எலிஃபெண்ட்டை வந்து அவங்க வந்து வார்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அந்த 1000 நம்ம அந்த எலிஃபெண்ட்டை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எலிஃபெண்ட்டுக்கு போருக்கு இருக்கக்கூடிய திறமை இருக்குங்கிறது தெரியாத அளவுக்கு எப்படி வந்து செயினை கட்டி போட்டு கோயில் வாசலில் நம்மளை ஆசீர்வதுக்கும் நம்ம வந்து ஊர்வலம் வர்றதுக்கும் எலிஃபெண்ட்டை யூஸ் பண்ணோம். எலிஃபெண்ட்டுக்கே ஒரு போருக்கு போகக்கூடிய திறமை இருக்குன்னு எப்படி போகக்கூடிய திறமை இருக்குன்னு தெரியாமல் மாற்றணுமோ, அது மாதிரி மக்களுக்கு இவ்வளோ திறமை இருக்குன்னு தெரியாத அளவுக்கு மக்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த லெவலை வந்து மக்களும் புரிந்து கொள்ள போகிறதில்லை. ஏன்னா அவங்களோட அறியாமை வந்து இன்றைக்கி வந்து இந்தியாவில் நம்ம எஸ்பெஷலி நம்ம சவுத் இந்தியா தமிழ்நாடுலாம் பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் என்டர்டெயின்மெண்ட் நம்ம லைஃப்பில் முக்கியமாகிடுச்சு, ஆனால் எஜுகேஷன் வந்து பின்னாடி போயிடுச்சு. இதுவும் வந்து மிகப்பெரிய வேதனையை தருகிறது. இது மாணவர்களை வருங்கால சமுதாயத்தை வந்து வெகுவாக பாதிக்கப் போகிறது. இந்த பாதிப்புகளுக்கு வந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையிலாம் இன்றைக்கி டெக்னாலஜி வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடும். அதை தான் இன்றைக்கி வந்து அடுத்த 10 வந்து நம்ம மக்கள் வந்து விட்னஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மற்ற நாடுகளின் வளர்ச்சிகளையும் அவங்க பொருளாதார மேம்பாடுகளையும் நம்ம நாட்டின் அரசியல் தலைவர்களும் இல்லை அறிவியல் சார்ந்த கல்வி அமைச்சகமும் இதை வந்து உன்னிப்பாக கவனிக்கலைங்கிறது வந்து மிகப்பெரிய வருத்தத்தை தருகிறது. எதன் அடிப்படையில் சான்றிதழ்கள் வழங்கப்படும்? ட்ராப் அவுட் ரேஷ் அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறைய பெற்றோர்கள் வந்து பாதி சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க, வேலை இழந்திருக்கிறார்கள், குழந்தைகளை வந்து குழந்தை தொழிலுக்கு வந்து அனுப்பிட்டாங்க, வேலைகளுக்காண்டி அனுப்பிட்டாங்க. அப்போ ட்ராப் அவுட் அதிகமாகச்சுன்னா அவங்க வந்து யார் கேட்டாலும் என்ன குரூப் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவர்மெண்ட் டிசிஷனாக இருந்திருக்கலாம். இதில் எவ்வளோ பேர் எழுத வருவாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட்டில் டேட்டா இல்லாமல் இருக்கலாம். இப்போ நீங்கள் ஹால் டிக்கெட் நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா எத்தனை குழந்தைங்க இருக்குன்னு சொல்லி ஆகணும். இப்போ நீங்கள் போன வருஷம் 10 எழுதினாங்க, இந்த வருஷம் 2 தான் இருக்காங்களா, 4 தான் இருக்காங்களா, நோபடி நோஸ், இந்த டேட்டாவே ஷேர் பண்ணல. அப்படிங்கிறப்ப வந்து இதில் வந்து எனக்கு வந்து எங்கேயுமே நீங்கள் டேட்டா டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதில் நம்ம கரெக்டான டிசிஷன் கொடுக்க முடியாது. இந்த டேட்டா தெரிஞ்சதுன்னா ஓகே இந்த இடத்துல சயின்ஸ் குரூப்பில் இவ்வளோ இருக்குது, இந்த பிள்ளைங்க இவ்வளோ வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லலாம். பட் கவர்மெண்ட்டே இதை ஷேர் பண்ணலங்கிறது மிக வருத்தத்தை தருகிறது. 12 வகுப்பு தேர்வு ரத்தாக வாய்ப்புள்ளதா?
ஹெல்த் எக்ஸாமினேஷன் வந்து இப்போ நீங்கள் அவங்க அனௌன்ஸ் பண்ணதே ஒரு திட்டமிடல் இல்லை. ஏன்னா இப்போ பயாலஜி எக்ஸாமினேஷன் கெமிஸ்ட்ரி எக்ஸாமினேஷன் இல்லை ஒரு நாள் தான் ஹாலிடே கொடுத்துருக்காங்க, மீதி எக்ஸாமுக்குலாம் 3-4 days கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த ஒரு குழந்தைங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, மற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டீங்க, அந்த குழந்தைங்க ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு இடையில ஒரு 3 நாள் கேப் கொடுக்காம நீங்கள் வந்து எதுக்காண்டி வந்து பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் நீங்கள் வந்து பக்கத்தில் வைக்கணும் அப்படின்னா இதுலேயும் திட்டமிடல் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இது நேஷ்னல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் என்னென்ன வருது அதோட கிளாஷ் ஆகாமல் இருக்கா, நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஒரு போதுமான இடைவெளி கொடுக்குறோமா பேண்டமிக்கில் வந்து ஒரு ரிவிஷன் பண்ணுறதுக்கு, குறிப்பாக இது வந்து கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டிஸ் யார் இதை பிளான் பண்ணி தராங்களோ இவங்க தான் வந்து அவங்க ஷூலேருந்து எதிர்பார்க்கணும். இப்போ நீங்கள் குழந்தைகளை பற்றி புரிந்தவர்கள், அரசியலை கூட நான் வந்து சொல்லலை, டெய்லி அன்றாடம் வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கவங்க கூட குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிறது அந்த திங்கிங் ப்ராசஸ் இல்லைங்கிறது மிக வேதனை தருகிறது. ஆன்லைனில் புரியவில்லை என்றால் வேறு எப்படி பாடம் நடத்துவது? கல்விங்கிறது வந்து நீங்கள் மோட் ஆஃப் டெலிவரி வேறு வேறு மாதிரி கொடுக்கலாம். இப்போ நீங்கள் ரிமோட்டில் இருந்தாலும் வீடுகளுக்கு குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் சி இன்றைக்குமே வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணும்போது இந்த சிச்சுவேஷனை நம்ம தாண்டி எப்படி நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற யோசிக்கக்கூடியதை கொண்டு வரது தான் வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். இப்போ நீங்கள் வந்து எய்தர் சில்ட்ரன் வந்து இப்போ நான் பார்க்குற கன்சாலிடேஷன் நேஷனல் வைட் என்ன ஆகலாம்னா எல்லாருமே ஸ்கூலுக்கு போய் ஃபீஸ் கட்டுறது வேண்டாம், நான் ஓப்பன் ஸ்கூலிங் எடுத்து நான் ப்ரைவேட்டாக ஆன்லைனில் போய் படிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு செட் மூவ் ஆகிடும். அப்படின்னா அவங்களுக்கு போர்டெல்லாம் ஸ்கூலெல்லாம் அவங்களோட என்ரோல்மெண்ட் வந்து குறையும், அப்போ டீச்சர்ஸ்க்கெலாம் வேலை கிடைக்காமல் போகும், பிள்ளைங்க வந்து பள்ளிக்கு வராமல் போவாங்க. இது வந்து அர்பனில் இந்த ஒரு டிரான்சிஷன் இருக்கும். ரூரலை பொறுத்த வரைக்கும் எனக்கு பணம் இல்லை அதனால் ஸ்கூலில் போய் படிக்க வைக்கல அப்படின்னு அவங்க வெளியே போயிடுவாங்க, அந்த ரூரலையும் பாப்புலேஷன் வந்து குறைஞ்சிட்டு வரும். இது வந்து நான் ஒரு பேண்டமிக்கில் த்ரெட்டாக தான் பார்க்குறேன். பள்ளிங்கிற ஒரு சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிறதுக்கும் காரணம் இருக்குது. ஏன்னா இந்த சிஸ்டத்தை வந்து சிஸ்டத்தில் இருக்கவங்களே புரிஞ்சிக்கல, அதனால் வந்து இந்த சிஸ்டமிக் ஃபெயிலியருங்கிறத வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா இதில் வந்து என்ன மாதிரி வந்து ஒரு புதுமையான கண்டுபிடிப்புகள் தேவை. இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து நீ வீட்டில் போய் எங்கே வேணாலும் படி, ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து எழுது, எனக்கு ஆன்லைனில் வசதி இல்லையா வீட்டிலேருந்தே ஒரு புக்கில் நீ எழுதி கொடுத்து எங்களுக்கு ஸ்கூலில் கொடு, இந்த கனெக்டெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி என்ன பண்ணலாங்கிறது இந்த 10 மாதத்தில் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் கூட பண்ணலை. இப்போ நீங்கள் ஆல் பாஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஒரு பேசிக் இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இது வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இது ஒர்க் அவுட் ஆகாதா அப்படிங்கிறத வந்து ட்ரை பண்ணிருக்கலாம். நான் சொல்கிற ஒரு ஓப்பன் புக்காக இருக்கலாம், இல்லை மாணவரில் வந்து நீங்கள் வந்து வீட்டிலேருந்தே வந்து ஒரு சின்னதை வந்து நீங்கள் பார்த்து எழுதி கொடுங்கன்னு சொல்லலாம், இல்லை ஹோம்ஒர்க் நிறையா வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் கொடுக்க முடியாத விஷயங்களை கையில் எழுதக்கூடிய ஸ்பீடை வந்து இப்போ நீங்கள் 3 மணி நேரம் தேர்வு இந்த வருஷம் கண்டக்ட் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக இந்த குழந்தைகள் எழுதும் பழக்கத்தை இழந்ததுனால 3 மணி நேரத்தில் முடிக்க முடியாது. இதை வந்து புரிஞ்சு நீங்கள் சிலபஸை இன்னும் எக்ஸாமினேஷனில் க்வெஸ்டினோட ஸ்டாண்டர்ட்ஸை வந்து நீங்கள் குறைக்க போகிறீங்களா அதுவும் நமக்கு கிளாரிட்டி இல்லை. அதாவது எந்த ஒரு திட்டமிடல் இல்லாமல் இது என்னைய பொறுத்த வரைக்கும் அரசியல் ஆதாயத்துக்காகவா இல்லை அரசியல் நோக்கத்துக்காகன்றது எனக்கு தெரியல. பட் இந்த ஒரு இது அவசர அவசரமாக அறிவிக்க போகிறோம் அப்படின்னா கல்வியில் நம்ம சுத்தமாக திட்டமிடலங்கிறது ரொம்ப கிளியராக தெரியுது. வந்து நான் சென்டர் ஸ்டேட் கோஆர்டினேஷன், நம்ம வந்து மினிஸ்டருக்கும் சிஎம்க்கும் உள்ள கோஆர்டினேஷன், அப்புறம் மினிஸ்டருக்கும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் உள்ள கோஆர்டினேஷன், அப்புறம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஸ்கூல் ஹெச்எம்ஸ்க்கும் சிஇஓக்கும் உள்ள கோஆர்டினேஷன், சில்ட்ரனுக்கு உள்ள கோஆர்டினேஷன் கம்ப்ளீட்டாக டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு. இதை நீங்கள் திருப்பி இது எல்லாத்தையும் நீங்கள் ஓரியன்டேஷன் பண்ணி கொண்டு வரதே ஒரு வருஷம் கேப்புக்கு அப்புறம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இன்னும் ரொம்ப மோசமாகிடும். அதனால் இங்கே சிஸ்டமிக் ஃபெயிலியர் இது வந்து இதில் வந்து மற்ற மாநிலங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. நம்ம வளர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்துலேயும் முதன்மையாக இருக்கோங்கிறதுல நீங்கள் முதன்மையாக இல்லை, இனிமேல் நீங்கள் கீழே போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதான் ஏன்னா இன்றைக்கி ஒரு அஸ்ஸாம் மாதிரி ஒரு ஸ்டேட்டில் ஸ்கூலை ஓப்பன் பண்ணி பேண்டமிக்கை 0 பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஏன் பண்ண முடியாது? ஏன்னா இது வந்து இந்த பேண்டமிக்கை வந்து நம்ம யாரும் உலக அளவுலேயே நமக்கு ஒரு நல்ல லீடர்ஸ் கிடையாது, அதனால தான் எத்தனையோ உயிர்களை நம்ம இழந்திருக்கோம். யாராவது வந்து அன்றைக்கி 55 ஏர்போர்ட்டையும் க்ளோஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்தவங்களெல்லாம் நீங்கள் அன்றைக்கி குவாரண்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா, ஏன்னா இது பின்னாடி நிறைய பணம் இருக்குங்க, வேக்சினேஷன் இருக்குது, நிறைய வந்து இதில் வந்து வேர்ல்ட் லெவலில் ஃபண்டிங் வரும். இதனால் வந்து மக்களோட நலன் அப்படிங்கிறது அதாவது உயிருங்கிறது வந்து பின்னால் தள்ளப்பட்டு அவங்க வந்து தனிப்பட்ட ஒரு பேசிக்கலி வந்து அவங்களோட ஆதாயம் வந்து முன்னிலைப்படுத்தப்படுகிறது. எதிர்காலத்தில் கல்வி முறைகள் மாறுமா? இன்னும் டெக்னாலஜி வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஆல்ரெடி ஆர்டிஃபிஷியல் ஹியூமன் வந்து வராங்க, அவங்களாம் வந்தால் இன்றைக்கி வந்து ஒருத்தர் பண்ணக்கூடிய வேலையை அவங்க வந்து லட்சக்கணக்கான உங்களோட டேட்டாவை எடுத்து அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட நார்மல் வேலைகள் வந்து மிகவாக பாதிக்கப்படும். இந்த 4th Industrial Revolutionல கல்வியில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னென்னா உங்களோட வில்லிங்னஸ் டு லேர்ன் எனிதிங் வந்து டிஸ்ட்ரப்ஷன் ஆஃப் ஜாப்ஸ் அண்ட் டிமாண்டிங் நியூ ஸ்கில்ஸ் தான் டே ஆஃப் த ஆர்டர். இந்த இண்டஸ்ட்ரியல் எஜுகேஷன் 4ல வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4ல வந்து நம்ம சொல்ல போகிறது வந்து மெயினாக வந்து கல்வியில் வந்து எந்த ஜாபும் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்காது. இந்த ஜென்ரேஷனுக்கு உங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஒரு ஜாபில் இருந்தாங்கன்னா உங்கள் அம்மா அப்பா இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த ஜென்ரேஷனில் இருக்காது.
டெக்னாலஜி 5 வருஷத்தில் எல்லாத்தையும் மாற்றினோம். இப்போ அந்த 5 வருஷத்தில் மாற்றுதுன்னா மாறுதலுக்கு ஏற்றவாறு என்னோடய கல்வியை நான் அப்டேட் பண்ணுறதுக்கான ஃபவுண்டேஷன் இங்கே கிடைக்கலைன்னா நம்ம குழந்தைகள் உலக அளவில் தோற்று போயிடுவாங்க, அவங்க வீழ்ந்து விடுவார்கள். அதுதான் அரசின் விருப்பம், அதுதான் வந்து மக்களோட தொலைநோக்கு. நாட்டை வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு போகாமல் நம்ம பின்னேற்ற பாதையில் கொண்டு போவது மிக மிக வேதனை தருகிறது.